அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு குக்கிங் ஜங்ஷன். இன்னைக்கு நம்ம குக்கிங் ஜங்ஷன் வீடியோஸ்ல ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். கேரட் நெய் மைசூர் பாகு. இந்த புத்தாண்டு அன்னைக்கு இந்த ஸ்வீட்டை எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுங்க. ஏற்கனவே நம்ம சேனல்ல நெய் மைசூர் பாகு எப்படி செய்யலாம் வீடியோ வந்து ஏற்கனவே தீபாவளி டைம்ல போட்டிருக்கோம். நீங்க அதுக்கான லிங்க் வேணும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், நீங்க அதை வேணா செக் பண்ணிக்கோங்க, அதுவும் நீங்க பாத்துக்கலாம். இது நார்மலாக நம்ம சாப்பிட்ற நெய் மைசூர் பாகம் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு அதை உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம குக்கிங் ஜங்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை நீங்கள் அழுத்திட்டீங்கன்னா நான் போடுற நியூ வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதுக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து மூணு கேரட் எடுத்திருக்கேன், ஒரு சின்ன துண்டளவு பீட்ரூட். ஏன்னா அந்த கேரட் மைசூர் வந்து கொஞ்சம் கலர் கொடுக்கறதுக்காண்டி நம்ம ஒரு கால்வாசி துண்டளவு மட்டும் பீட்ரூட் சேர்த்துருக்கேன். மூணு கேரட்டு, ஒரு சின்ன துண்டு பீட்ரூட், இது மொத்தம் சேர்த்து 200 கிராம். இப்போ வந்து இதை வந்து மிக்ஸி ஜாரில் வந்து நல்லா மையா அரைச்சி எடுத்துக்கணும். இது தண்ணீரை வந்து ரொம்ப ஊற்றக்கூடாது, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இதுக்கு வந்து நான் 200 ml வந்து நெய் எடுத்திருக்கேன். இந்த 200 ml நெய்யை வந்து நம்ம இப்போ உரிக்கிடலாம். இந்த நெய் மைசூர் பாக்கு வந்து நம்ம பாதி அளவு நெய்யும் பாதி அளவு எண்ணெய் தான் சேர்க்க போகிறோம். எண்ணெய் வந்து நம்ம சன்ஃப்ளவர் ஆயிடலாம். நெய் வந்து உருகிட்டு இப்போ வந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு நான் மாத்திடுறேன். கடலை மாவு வந்து நான் 200 கிராம் கடலை மாவு எடுத்திருக்கேன். இதே சட்டியில் அடுப்பை வந்து கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க. மீடியமாக வச்சுட்டு இந்த கடலை மாவை வந்து ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் வறுத்தா போதும். இதோட பச்சை வாசனை மட்டும் போனால் போதும், உங்களுக்கு கலர் எதுவும் மாறக்கூடாது. பச்சை வாசனை மட்டும் போனால் போதும். வறுத்து செய்யும் போது அந்த மைசூர் பாக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு வேற ஒரு பாத்திரத்துக்கு நான் மாத்திடுறேன். இதுக்கு வந்து ஃபஸ்ட் வந்து 200 ml நான் சமையலில் நான் எடுத்திருக்கேன், குக்கிங் ஆயில். இதில் வந்து இப்போ கடலை மாவு நம்ம வறுத்து வச்சுருந்தோம்ல கடலை மாவு, அதை இப்போ நம்ம சளிச்சு எடுத்துடலாம். சளிச்சு செய்யும்போது உங்களுக்கு கட்டி கட்டி எதுவும் இல்லாது. உங்களுக்கு இதோட நான் பால் பவுடர் இது 5 ரூபா பாக்கெட்டு வந்து 3 பாக்கெட் எடுத்திருக்கேன். அது இதோட சேர்த்து நம்ம சளிச்சு எடுத்துடலாம். 36 கிராம் 3 பாக்கெட்டு, ஒரு பாக்கெட் வந்து 12 கிராம். இது சூப்பர் மார்க்கெட் எல்லா கடைகளையும் உங்களுக்கு கிடைக்கும், டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் எதுவுமே கிடைக்கும். இதை நம்ம நல்லா சளிச்சு எடுத்துடலாம். கடலை மாவை உங்களுக்கு சளிச்சு எடுத்தால் தான் உங்களுக்கு வந்து நெய் மைசூர் பாகு வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும். எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணியாச்சு. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து அடைச்சி விட்டுறலாம். எந்தவித கட்டி இல்லாமல் நல்லா அடிச்சு விட்டுக்கோங்க. ஏன்னா கடலை மாவு உங்களுக்கு கட்டி விடும், அதனால் அந்த ஒரு விஸ்கு வச்சு ஹேண்ட் விஸ்கு வச்சு இப்படி நல்லா அடிச்சு விட்டிங்கன்னா அந்த கட்டியெல்லாம் போயிடும் உங்களுக்கு. இல்லை கடலை மாவு, பால் பவுடர், எண்ணெய் மூணையும் சேர்த்து நல்லா நம்ம அடிச்சு விட்டுறலாம். இப்போ எண்ணெயில் தான் நம்ம வந்து கடலை மாவையும் பால் பவுடரையும் நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். எந்தவித கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம சேனலில் தீபாவளி ஸ்பெஷல் நாங்கள் வீடியோ போட்டிருந்தோம். அதில் வந்து நெய் மைசூர் பாகு எப்படி செய்யலாம்னு வீடியோ போட்டிருந்தோம். இது வந்து கேரட் நெய் மைசூர் பாகு, இதுவும் அதே மெத்தடில் நம்ம சூப்பராக ரெடி பண்ணிடலாம். இதோட நம்ம கேரட்டு பீட்ரூட்லாம் அரைச்சி எடுத்திருந்தோம்னா அது இதோட சேர்த்துக்கோங்க. அதுவும் சேர்த்து இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். கடைசியாக பீஸ் போடுறதுக்கு இந்த மாதிரி ட்ரே எடுத்துக்கோங்க. இந்த ட்ரே முடிச்சா வந்து நம்ம நெய் வந்து நல்லா தடவிக்கோங்க. ட்ரே இல்லை அப்படின்னா உங்களுக்கு தட்டு மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸ்கொயர் ஷேப்பில் இல்லைனா ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஏதாவது பிளேட் மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. பீஸ் போட வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம சீனி பாக காய்ச்சிடலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இதில் வந்து சீனி வந்து நான் 600 கிராம் வந்து சீனி போட்டிருக்கேன். இதுக்கு வந்து அதுக்கு பாதி அளவு 300 ml வந்து நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா சீனி கரைஞ்சி நல்லா பொங்கி வரணும். பொங்கி வந்த பிறகு கம்பி பதம் வந்து 1 கம்பி பதம் வரணும் உங்களுக்கு. இந்த மைசூர் பாகில் மெயினாக வந்து கம்பி பதம் ரொம்ப முக்கியம். நம்ம கரைச்சி வச்சுருந்தோம்ல கடலை மாவு எல்லாம் கேரட்டெல்லாம் அதையெல்லாம் உள்ளே சேர்த்து நல்லா கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். நம்ம ஏற்கனவே நெய் உருக்கி வச்சுருந்தோம்ல அந்த நெய்யை வந்து இடையில விட்டுக்கோங்க. நடுவு நடுவில் கடலை மாவு வந்து 200 கிராம் கடலை மாவு, அதுக்கு வந்து நீங்கள் வந்து 3 பங்கு அளவு நீங்கள் சீனி எடுத்துட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். கேரட்டு வந்து 200 கிராமு, அதே மாதிரி எண்ணெயோட அளவும் நெய்யோட அளவும் ரெண்டு ஒரே ரேஷியோ தான். 200 ml நெய்னா 200 ml நீங்கள் எண்ணெய் எடுத்துக்கலாம். கைவிடாமல் அப்படி கிண்டி விட்டுட்டே இருக்கணும். நம்ம எப்படியும் கிண்டுறதுக்கு வந்து ஒரு 20-25 நிமிஷம் ஆகும். கடைசியில் வந்து உருட்டுற பதம் வரணும். உருட்டுற பதம் வந்தோடனே அதான் கடைசி ஸ்டேஜ் உங்களுக்கு. உருட்டுற பதம் வந்தோடனே அடுப்பை நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். அந்த சூட்டோட நம்ம ஏற்கனவே நம்ம நெய் தடவி வச்சிருந்த ட்ரே அதை நீங்கள் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நல்லா சரிசமப்படுத்திடுங்க. படுத்திட்டு நல்லா வந்து
ஒரு ஒன் ஹவர் இல்லை 45 minutes வந்து அப்படியே ஆற வச்சுருங்க. இது ஒன்று போல் ஷேப் ஒன்று போல் எடுத்து விட்டுக்கோங்க. ஆற வச்ச பிறகு தான் அடுத்து தான் நம்ம பீஸ் போட முடியும். சூட்டோடு போட முடியாது. ஒரு மணி நேரம் ஆகிட்டு இப்போ நம்ம சுற்றி வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு ஒரு தட்டு வச்சு மாற்றி போட்டுருங்க. இப்போ பாருங்கள் சூப்பராக கேரட் நெய் மைசூர் பாகு சூப்பராக ரெடி ஆகிட்டு உங்களுக்கு நல்லா ஆறி நல்லா செட் ஆகிட்டு. இது உங்களுக்கு மெஷர்மெண்ட்டுக்காண்டி நீங்கள் ஒரு ஸ்கேல் எடுத்துக்கோங்க. ஒன்று போல் வர்றதுக்காண்டி மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம பீஸ் போட்டுடலாம். ரொம்ப டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக நல்லாயிருக்கும். பீஸ் போட்டுடலாம். இந்த புத்தாண்டு நியூ இயருக்கு உங்கள் வீட்லேயும் இதே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக வரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. மறக்காமல் நம்ம குக்கிங் அன்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சேனலில் போடுற எல்லா நியூ வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.